இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிஹைண்ட் வேர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi guys, I hope all of you are doing well and good. So, ipo previous story la neenga paathirpeenga, Shivangiyo and you seetha chedo oru story potrundanga. It was totally out of love, avlada edhume compare panni podla. So, adukku vandu nariya vandu indha mari Shivangi kuda neenga compare pannadinga appo vandha ayyo please dayu seji compare pannadinga. Nanu adha solren, she is வேற லெவல், ஷீஸ் அமேசிங். ஐ மை செல்ஃப் நானே வந்து அவங்களோட பெரிய ஃபேன் தான். ஸோ ப்ளீஸ் கம்பேர் பண்ணாதீங்க, நானும் அதான் சொல்லுவேன். நான் அந்த ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறம் 100% ட்ரூ, சிவாங்கியோடலாம் அவங்களை கம்பேர் பண்ண முடியாது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நோ டென்ஷன், சில் பண்ணுங்க, கம்பேர் பண்ண வேணாம், அதான் நானும் சொல்கிறேன். லெட்ஸ் ஸ்ப்ரெட் லவ், ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. சிவாங்கியோட என்ன எதுக்குப்பா கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி இனியா இப்போ அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஒன்றும் இல்லைங்க, நேஹாவோட தீவிரமான ஃபேன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிவாங்கியும் நேஹாவும் ஒரே மாதிரி குர்த்தா போட்டிருக்காங்க. சூப்பரா அந்த போட்டோஸை கலெக்ட் பண்ணி கொலாச் பண்ணி ஒரு போஸ்டை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பார்த்துட்டு எப்படி நீங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுவீங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிச்சிட்டாங்கப்பா. ஆக்சுவலி அந்த போட்டோல கம்பேர்லாம் பண்ணல, டூ கியூட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான அந்த போட்டோ வந்து ஷேர் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதை பார்த்துட்டு கம்பேர் தான்ப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ்லாம் நேஹாக்கு வந்திருக்கு போல. ஸோ அதுல ஒரு மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நேஹாவே வந்து ஷேரும் பண்ணியிருக்காங்க. சிவாங்கியோட நேஹாவை கம்பேரே பண்ணாதீங்க, நேஹாவும் பெஸ்ட் தான், ஆனால் சிவாங்கியோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜில் இருக்கு. அதை ஸ்டோரியாக ஷேர் பண்ண நேஹா, இதுக்கு நான் என்னங்க ரியாக்ட் பண்ணுறது, எப்படி இதை வந்து எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஃபிங் ஸ்மைலி போட்டிருக்கு. Please grow up, let's spread love அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோவே வந்து ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க. எதுக்குங்க சிவாங்கியோட என்ன கம்பேர் பண்றீங்க, நான் கேட்டனா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தேன். எனக்கு சிவாங்கிய பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நானும் அவங்களோட தீவிரமான ஃபேன் தான். அந்த போஸ்ட் போட்டது சும்மா போட்டதுதான், அது உடனே கம்பேர் பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. என்ன கம்பேரும் பண்ண வேணாம், அதை தான் நானும் சொல்றேன். எனக்கு நிறைய மெசேஜஸ் எல்லாம் வந்தது, ஆமா சிவாங்கியோட எல்லாம் உங்களெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. எனக்கும் வேணான்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட் ஸ்ப்ரெட் லவ், பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம தல அஜித் வந்து நேர்கொண்ட பார்வை படத்துல சொல்லுவார்ல, ஒருத்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக இன்னொருத்தவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. அதே டைலாக் தான்ப்பா, ஒருத்தவங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களை நிறையவே கொண்டாடலாம், தப்பே கிடையாது. ஆனா அவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுல. யாரும் சிவாங்கியோட நேஹாவை கம்பேரும் பண்ணல, ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் தான். சிவாங்கி கூட யாரையும் கம்பேரும் பண்ண முடியாது, சிவாங்கி பாப்பாவை ரீப்ளேஸும் பண்ண முடியாது. நம்மளே குக் வித் கோமாளி முடிய போதே அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்கும். சரி பரவாயில்ல, முடிஞ்சாலும் சீசன் 3 சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, அது வரைக்கும் சீசன் 2 மறுபடியும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்த்து மனசு ஆறுதல் படுத்திக்கலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க, சிவாங்கி வந்து குக் வித் கோமாளியில வந்து நிறைய கெட்டப் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அண்ட் உங்களுக்கு அதுல ஃபேவரட்டான கெட்டப் எது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சின்ன திரையில இருந்து பெரிய திரை வரைக்கும் எக்கச்சக்கமான செய்திகள் உங்களுக்கு நம்ம பிஹைண்ட் ரூட் ஸ்நாக்ஸ்ல வந்துட்டே இருக்கு. அதுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பிஹைண்ட் ரூட் ஸ்நாக்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.